வணக்கம் இது இன்னும் ஒரு குட்டி கதை தான் கோபத்தை பற்றிய ஒரு கதை நமக்கு கோபம் எப்படி வரும் சந்தோஷம் துக்கம் ஆச்சரியம் அந்த மாதிரி தான் கோபமும் நமக்கு இருக்கும் சில சமயங்களில் கோபத்தில் நம்ம என்ன பேசுகிறோன்னு தெரியாமலே வார்த்தைகள் என்னென்னமோ வார்த்தைகள்லாம் பேசி நம்ம எதிரில் இருக்கிறவங்க காயப்படுத்திடுவோம் ஆனால் சிலர் அந்த கோபத்தை ரொம்ப அழகாக ஹேண்டில் பண்ணுவாங்க எதுவுமே பேச மாட்டாங்க ரொம்ப அமைதியாக அதை ஹேண்டில் பண்ணிடுவாங்க நிதானத்துக்கு வந்ததுக்கப்புறம் தான் அவங்க பேசவே ஆரம்பிப்பாங்க இந்த கதை ஒரு சின்ன பையன் கோபத்தினால் அளவுக்கு அதிகமான தப்பான வார்த்தைகள் பேசுகிறவனுக்கு அவங்க அப்பா ஒரு பாடம் சொல்லி கொடுத்தாரு அந்த கதையை தான் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ ஒரு ஊரில் ஒரு குட்டி பையன் அவனுக்கு சின்ன வயசுலேயே ரொம்ப கோபம் வரும் அந்த கோபத்தை பார்த்து அவங்க அப்பா என்ன பண்ணாருன்னா இது சின்ன வயசுலேயே இந்த விஷயத்த வந்து நம்ம சரி செய்யணும்னு நினச்சி ஒரு பை நிறைய நீல நீளமான ஆணிகளை அவர்கிட்ட கொடுத்துட்டாரு அந்த பையன்கிட்ட கொடுத்து தோட்டத்தில் இருக்கிற அந்த பலகையால் போடப்பட்ட அந்த வேலியில் ஒவ்வொரு தடவையும் நீ கோபப்படும்போது ஒரு ஆணியை போய் அங்கே நீ சுற்றிகளால் அடிக்கணும்னு சொல்லிட்டாரு இதுதான் தண்டனை முதல் நாள் அந்த பையன் முப்பத்தி ஏழு தடவை கோபப்பட்டான் முப்பத்தி ஏழு ஆணிகளை போய் அந்த பலகையில் அடிச்சான் ஆனால் ஆணி அடிக்கும் போது அவனுக்கு கொஞ்சம் டயர்டாகிடுறது என்னடா முப்பத்தி ஏழு தடவை நம்ம ஆணி அடிச்சிட்டோமே கையெல்லாம் வலிக்குதே அப்படின்னு அவன் நினச்சான் ஸோ மறுநாள் அந்த ஆணிகள்லாம் அடிக்கப்படுறது குறைஞ்சிக்கிட்டே போணுச்சு ஏன்னா அவன் கோவத்தை கட்டுப்படுத்த ஆரம்பித்தான் அப்படியே கொஞ்சம் 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 கொஞ்சமாக போகும்போது ரெண்டு மூணு நாட்களில் அவன் கோபப்படாமல் ரொம்ப நிதானமாக ஏதாவது ஒரு பிரச்சனை வந்தாலுமே கூட யார் என்ன சொன்னாலுமே கூட ரொம்ப அமைதியாக ஹேண்டில் பண்ணால் இந்த விஷயத்த உடனே அவங்க அப்பா கிட்டே போய் சொல்லிட்டான் அப்பா நான் இந்த ரெண்டு மூணு நாளாக கோபமே படலை நான் ஆணைகளே அடிக்கலை ஏன்னா நான் கோபமே படலை அப்படின்னு சொன்னான் அதை பார்த்துட்டு அவங்க அப்பாவும் சரி நல்ல விஷயந்தான் இப்போ என்ன பண்ணுற மறுபடியும் போய் அந்த பழகியில் இருக்கிற ஆணையெல்லாம் நீ ஒன்று ஒன்றத்தையும் எடுக்கணும்னு சொன்னார் எந்தெந்த நாட்கள் நீ கோபப்படாமல் இருக்கிறியோ அந்த ஒரு நாளில் நீ ஒரு ஆணையை எடுக்கணும் அப்படி சொல்லி நிறைய நாட்கள் அப்படியே போனிச்சாமல் கோபப்படுறதை நிப்பாட்டிட்டான் கோபமே படலை பழகையில் இருக்கிற ஒவ்வொரு ஆணியும் அவன் எடுக்க ஆரம்பிச்சுட்டான் ஏன்னா ஒவ்வொரு நாள் கோபப்படாத போது ஒரு நாளுக்கு ஒரு ஆணின்னு கணக்கு வச்சு எல்லா ஆணிகளும் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் அவங்க அப்பாட்ட போய் சொன்னான் அப்பா இப்போ அந்த பலகையில் ஒரு ஆணியுமே இல்லை என்ன நான் எல்லாத்தையுமே எடுத்துகிட்டேன் எனக்கு கோபம் இப்போ வந்து கட்டுப்பாட்டில் இருக்கு நான் எந்த வார்த்தைகளும் தப்பாக இல்லைன்னு அவங்க அப்பா அமைதியாக அவனை கூட்டிகிட்டு போயிட்டு காட்டினாரான் இந்த பலகையில் நீ கோபப்பட்ட அந்த பலகையில் ஆணியை அடிச்சிட்ட கோபத்தை கட்டுப்படுத்தின ஆணியை எடுத்துட்ட ஆனால் அந்த பழகி எந்தளவுக்கு சேதமாக இருக்குன்னு பார் அதில் எல்லாத்துலையுமே ஓட்டையாக இருக்கு ஏன்னா அவன் ஆணி அடிச்சது பழகையில் ஓட்டையாக வந்து அந்த பழகியே இப்போ பார்க்குறதுக்கு அழகாக இல்லை ஏன்னா அவ்வளோ ஆணிகள் அடிக்கப்பட்டு மறுபடியும் எடுக்கப்பட்டு அந்த பழகியே இப்போ வந்து சேதமாயிருச்சு அதே தான் கோபத்தில் நம்ம பேசக்கூடிய வார்த்தைகள் நம்ம செய்யக்கூடிய செயல் நீங்கள் ஒருத்தரை கத்தியால் எடுத்து குத்தும்போது அது ஒரு காயம் அந்த கத்தியை நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா எல்லாமே சரியாகிடும்னு அர்த்தம் இல்லை காயப்படுத்தினது காயப்படுத்தினது தான் அந்த வடு இன்னமும் அங்கேயே இருக்கும் அதே போல் தான் கோபத்தில் நீங்கள் பேசக்கூடிய வார்த்தைகள் நீங்கள் செய்யக்கூடிய செயல் இது எல்லாமே எதிரில் இருக்கிறவங்களுக்கு காயத்தை ஏற்படுத்தும் நீங்கள் நூறு தடவை ஆயிரம் தடவை மன்னிப்பு கேட்டாலுமே அதுக்காக நீங்கள் ஏதாவது ஒரு விஷயம் காம்பன்சேட் பண்ணுற மாதிரி செஞ்சாலுமே செஞ்ச காயம் காயம் தான் ஸோ வார்த்தைகளில் நீங்கள் பேசும்போது அதில் என்ன பேசுகிறோன்னு தெரிஞ்சு பேசணும் கோபப்படும் போது உங்களால் ஹேண்டில் பண்ண முடியலன்னா முடிஞ்சளவுக்கு அமைதியாக இருக்க பாருங்கள் நிதானத்துக்கு வந்ததுக்கப்புறம் பேச பாருங்கள் ஏன்னா ஒரு தடவை ஒருத்தருக்கு நம்ம காயம் கொடுத்துட்டா அதுக்கப்புறம் அதில் மருந்து தடவுனாலுமே சரி மன்னிப்பு கேட்டாலுமே சரி காயம் கொடுத்தது கொடுத்தது தான் ஸோ கோபத்தை கட்டுப்படுத்தி என்ன பேசுகிறோங்கிறது தெரிஞ்சு பேசுங்க உங்களுக்கு என்ன பேசுகிறோன்னு தெரியல எனக்கு கோபத்தில் நிறைய நான் பேசுகிறேன்னா அமைதியானதுக்கப்புறம் நிதானத்துக்கு அப்புறம் நீங்கள் பேச ஆரம்பிங்க உங்கள் உறவுகளை உங்களால் காப்பாற்றிக்க முடியும் சோ அடுத்த ஒரு குட்டி கதையில் சந்திக்கிறேன் நன்றி